ரேஷன் அரிசி வாங்கி கொண்டு தருவாங்க. இந்த குவாட்டர் பாட்டில் இருக்கலாமா, ஆனால் பிறக்க போட்டிருக்கோம் பாருங்க. அதை பிறக்கு 30, 20, 50 கொண்டு கடையில் போட்டு விற்றுட்டு வந்து செலவு என்ன பண்ணுவீங்க அந்த காசுல? என்ன வாங்குவீங்க? என்ன வாங்கி என்ன வாங்கம்மா? காலையில 10 ரூபா காபி, சாயந்தரம் 10 ரூபா காபி, 20 ரூபாய்க்கு இட்லி வாங்குவோம். கிழவனுக்கு 3 இட்லி, எனக்கு 2 இட்லி, அதை சாப்பிடுவோம். 11 மணிக்கு மேல எனக்கு 5 கிடக்கு, என்னது துவையில கீழ அரைச்சு பழைய இதை கரைச்சி சாப்பிட்டுக்கிட்டு ஆம்பளை பிள்ளை இருந்து கிடையாது. சாப்பிட்டேளான்னு கூட கஷ்டமா, நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்மா, இப்ப அப்படியே இந்த கிழவும் போட்டு போட்டுட்டு பார்க்காம பார்க்காம இருக்கான். என் பாட்டுக்கு எட்டி கண்ணு கெட்டாத தஸ்துல எங்கனையும் போய் பேசாம படுத்துறோம். ராய்கடி ஓரங்கள்லாம் போய் படுத்தா எந்த மாதிரி பிச்சைப்படும் மட்டும்தான் பையன் பிரயோஜனமே கிடையாது. அப்படித்தான் போகணும், யார்ட்டையும் சொல்லாம போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்மா. ஏன் பாட்டி, நீங்க நல்லா பத்திரமா இருக்கணும் தான் நாங்க பென்ஷன் அனுப்புறோம். அது இது இல்லைன்னா போயிருப்பாம்மா. அம்பாடு போயிருங்க, எத்தனை வேங்க தாமர நதி 6, எத்தனைவங்க போய் ஆத்துல விழுந்து செத்துருக்காங்க. மேல இருந்து யோசிக்கவே கூடாது, நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இந்த வாழ்க்கைய வாழணும்னா சக்தி அண்ணா. தெய்வமா நாங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சக்தியா. போன் கிடையாது, பேச தெரிஞ்சாதானம்மா. போன் கிடையாது எனக்கு, போன் பேசி சட்டிகிட்ட எல்லாம் பேசணும்னு அவத்தான் பேசுவேன். இப்ப இந்த பென்ஷன் காசு உங்களுக்கு திருப்தியா இருக்கா? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க வாங்கிக்கிறீங்க? முதல்ல இந்த துக்கங்களை தெய்வமா நினைக்கணும்மா. இந்த மாசம் எங்களுக்கு தலைக்கு 500 ரூபா அனுப்பலன்னா இந்த அம்பையில பெரிய குளம் தெரியல, ஏசுவத்துக்கு போனாலும் போட மாட்டாங்க. ஏன் இந்த துட்டு வர்றதுக்கு ஒவ்வொருத்தர பார்த்து என்ன வர வருது? உங்களுக்கு வேற என்ன தேவைகள், வேற என்ன பிரச்சனை இருக்கா, தேவைகள் இருக்கா? யாருமா இவ்வளவு வயசுக்கு பாரு, நம்ம சொத்தை எடுக்க போறாங்களா? இல்ல சத்துள்ள சாப்பாடு ஏதாவது வேணும்? ஆமா அது வேணும். சத்துள்ள சாப்பாடு என்ன சாப்பாடு? தினம் கத்தரிக்காய் புளி குழம்பு, தினம் கத்தரிக்காய் புளி குழம்பு, இதுதான் என்னால வைக்க முடியும். அதத்தான் நாங்க வச்சு விரவு தீட்டானம்மா. இந்த முள்ளுகள்லு விரவு பிறக்கி போட்டு நான் முள்ளு அது பத்த வச்சிருக்க போட்டு புங்கி நேற்று ஒரு வார உலக அரிசி போகணும், 2 பேர் சாப்பிட்டோம். என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு நன்றி சொல்லணும், அவங்க கடவுளேன்னு ஆரோக்கியமா இருக்கணும், அவங்களுக்கு தெய்வம்னு அவங்கள கும்பிடணும், அவங்க நல்லா இருக்கட்டும், கடவுளேன்னு கோடி கணக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், கடவுளேன்னு கோடி கணக்கு நீங்க வாழணும், அதுதான் எங்களோட விருப்பம். வேற நாங்க என்ன சொல்ல, என்னமோ எங்களுக்கு தெய்வம் மாதிரி இவ்வளவு கஷ்டம் உழைக்க முடியாம இருக்கையில வந்து சக்தி வந்து சேர்ந்து சேர்ந்து அதுதான் தெய்வம். மங்களா இருக்கு.